கர்நாடகாவிலிருக்கக்கூடிய மக்களுக்கு பேச்சு புத்தி வந்துச்சு பிடிச்சிட்டாங்க அப்படிங்கிற போது அது சந்தோஷம் தான். இன்னொரு விஷயம்னா இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவும் கர்நாடகாவுடைய தேர்தலை உற்று நோக்கி கொண்டிருந்தது. ஏனென்றால் இதுதான் வந்து அடித்தளம். காங்கிரஸ் கட்சி கிட்டத்தட்ட 10 வருஷமாக உள்ளில்லாமல் ஆயிடுச்சு. பட் ஆனா ராகுல் காந்தி வந்து அதை வந்து கொஞ்சம் ஃபார்வர்டு எடுத்துட்டு போயிருக்காரு. அது கொஞ்சம் ஒரு சில மாற்றங்கள் வந்து கொண்டு வந்திருக்காரு. பிஜேபி வந்து எப்படி வந்து பிரிக்கும் அப்படின்னா வர்ணாசிரமத்தின் அடிப்படையில் தான் பிரிக்கும். பாருங்க, அங்க இருக்கக்கூடிய எஸ்சி எஸ்டி மக்கள்ல பெரும்பான்மையான பேர் காங்கிரஸுக்கு வந்து வாக்கு செஞ்சிருக்காங்க. அந்த இடங்கள்ல தான் எஸ்சி எஸ்டி மக்கள் கிட்டதான் அவங்க அடி வாங்குறது. ஏன்னா அடி விழுதுங்க, அடி விழுதுன்ற ஒரு பயம். நீங்க பிரதமர் நரேந்திர மோடி அங்க வந்ததுக்கான காரணமே இதுதான் காரணம். இந்தியாவுல குறிப்பா கர்நாடகாவில பாரதிய ஜனதா கட்சி எப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் சந்திச்சுன்றத பாக்கிறது ரொம்ப தேவை. பாரதிய ஜனதா கட்சி கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவே கிடையாது. அது சார்ந்த அவங்க நகர கூட கிடையாது. அங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா இந்து முஸ்லீம் கலவரத்தை தூண்டுவதற்கான வேலைகளை மட்டும்தான் பாத்துருந்தாங்க. நம்ம சமீபத்தில் பார்த்துருக்கோம். வணக்கம். தமிழ் குரலின் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் வயத்தமிழ் யூடியூப் சேனலின் நிறுவனர் மற்றும் அதன் ஆசிரியர் லெயின் துரகராஜ் அவர்கள். வணக்கம். வணக்கம். மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட கர்நாடகாவுடைய சட்டமன்ற தேர்தலுடைய முடிவில் வெளியிருக்கு. பாஜக ஒரு பெரும் தோல்வி தவிர்த்து காங்கிரஸ் வெற்றி பெற்றிருக்கு. எப்படி பார்க்குறீங்க தேர்தல் முடிவில்? இந்த தேர்தல் முடிவு ரொம்ப வரவேற்கக்கூடியது. கர்நாடகாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு பேச்சு புத்தி வந்துச்சு பிடிச்சிக்கிட்டாங்களே அப்படின்ற போது அது சந்தோஷம் தான். இன்னொரு விஷயம்னா இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவும் கர்நாடகாவுடைய தேர்தலை உற்று நோக்கி கொண்டிருந்தது. ஏனென்றால் இதுதான் வந்து அடித்தளம். காங்கிரஸ் கட்சி கிட்டத்தட்ட 10 வருஷமாக ஒன்றும் இல்லாமல் ஆயிடுச்சு. ஃபுல்லாக இந்தியா ஃபுல்லாக வாஷ் அவுட் ஆகிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய தோல்வியை வந்து அடைந்துருந்துச்சு. அந்த தோல்விக்கான பல காரணங்கள் இருக்கிறது. ஒரு காங்கிரஸ் கட்சி ஒரு பண்ணையார் கட்சியாகவே இருந்துட்டு இன்னும் பண்ணையார் கட்சியாக தான் இருக்குது. பட் ஆனால் ராகுல் காந்தி வந்து அதை வந்து கொஞ்சம் ஃபார்வர்டு எடுத்துகிட்டு போயிருக்கிறாரு. அதில் கொஞ்சம் ஒரு சில மாற்றங்கள் வந்து கொண்டு வந்திருக்கிறாரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், கர்நாடகாவில் நரேந்திர மோடி உடனே களத்துக்கு இறங்கி வந்து சந்து பூந்து சைக்கிள் போகாத இடத்துல கூட நரேந்திர மோடி போயிட்டு கேம்பெயின் வந்து மேற்கொண்டது. இது எல்லாமே தோல்வியில் நடந்திருக்குது. ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய இந்த பஜ்ரங் தள் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்த ஒரு இடம் அது. நீங்கள் பாருங்கள், இந்தியாவில் எங்கே கலவரம் நடந்தாலும், குஜராத்தாக இருந்தாலும் சரி, யூபியாக இருந்தாலும் சரி, எங்கேயா இருந்தாலும் சரி, நாங்கள் கலவரம் உண்டு பண்ணக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கக்கூடிய பஜ்ரங் தள். இப்போ இந்த பஜ்ரங் தள்ளை பேங்க் பண்ணணும்னு சொன்னாங்க. எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, பஜ்ரங் தள்ளில் நானே சொன்னேன், பஜ்ரங் தள்ளை பேங்க் பண்ணுறது அப்படின்றது ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயம், காங்கிரஸுக்கு வந்து ஒரு பெரிய பின்னடைவு. கிட்டத்தட்ட காங்கிரஸை நோக்கி வந்துட்டு இருந்த ஓட்டர்ஸ் வந்து இந்த பஜ்ரங் தளுடைய தடையின் காரணமாக கொஞ்சம் பேர் காங்கிரஸுக்கு ஆதரவாக வர இருந்தவங்க கூட பின்னாடி நகர்ந்து போயிட்டாங்க. அதை தடை செஞ்சு ஒரு புண்ணியமும் கிடையாதுன்ற மாதிரிலாம் பேசியிருந்தாங்க. நானும் பேசியிருந்தேன். ஸோ அது தப்பு. ஸோ அப்போ இந்தியாவில் ஃபாசிச மதவாத அரசியலை முன்னெடுத்தவங்களுடைய அமைப்பை தடை செய்யணும் அப்படின்னா மக்கள் வந்து அதற்கு ஆதரவாக இருப்பார்கள், மக்கள் அதற்கு உறுதுணையாக இருப்பார்கள் அப்படின்றத கர்நாடகாவோட இன்னைக்கு வந்து வெளிப்படையா தெரிஞ்சிருச்சு. இன்னொரு வாக்குறுதிகள், காங்கிரஸ் கட்சி கொடுத்த வாக்குறுதிகள், மகளிருக்கு இலவச பேருந்து, அப்புறம் வந்து இல்லத்தரசிகளுக்கு நிதி மாதந்தோறும் பணம் வந்து வழங்குறேன், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் பாசிட்டிவா நான் வந்து பார்க்க வேண்டிய தேவை. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், காங்கிரஸ் கட்சி செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், ராகுல் காந்தியினுடைய வேலையை வந்து ஒரு பக்கம் நம்ம போற்றினாலும், இந்தியாவில் குறிப்பாக கர்நாடகாவில் பாரதிய ஜனதா கட்சி எப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் செஞ்சிச்சுன்றத பார்க்க வேண்டியது ரொம்ப தேவை. பாரதிய ஜனதா கட்சி கொடுத்த வாக்குறுதிகளை அங்கே நிறைவேற்றவே கிடையாது. அது சார்ந்த அவங்க நகர கூட கிடையாது. அங்கே என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா இந்து முஸ்லீம் கலவரத்தை தூண்டுவதற்கான வேலைகளை மட்டும்தான் பார்த்துருந்தாங்க. நம்ம சமீபத்தில் பார்த்துருந்தோம் ஹிஜாப் பிரச்சனை, ஹிஜாப் பிரச்சனையை வச்சு எவ்வளவு பெரிய கலவரத்தை தூண்டிவிட்டாரு. ஹிஜாப் விவகாரத்தை வந்து ரொம்ப பெரிய விஷயமா மாறுச்சு கர்நாடகா. ஆனா அதை பத்தி பிரதமர் தேர்தல் பிரச்சாரத்தை எங்கேயும் பேசவே இல்லையே. ஏன்னா அடி விழுதுங்க, அடி விழுதுன்ற ஒரு பயம். நீங்க பிரதமர் நரேந்திர மோடி அங்க வந்ததுக்கான காரணமே இதுதான் காரணம். நீங்க ஈஸ்வரப்பான்னு இருக்காருல, ஈஸ்வரப்பா வந்து என்ன பண்றாரு அப்படின்னாக்கா, போற இடங்கள்ல எல்லா இடங்களையும் பிரச்சாரம் செய்யறாரு. இஸ்லாமிய விருப்ப பிரச்சாரம் மட்டும்தான், நாங்க என்ன நல்லது செஞ்சோன்றத பேசுறேன், அவங்க நல்லது செஞ்சது இல்ல, இஸ்லாமிய விருப்ப பிரச்சாரம் மட்டும்தான் பண்றாரு. நரேந்திர மோடி அவர்கள் ஃபோன் செய்து பேசுகிறார். அதை பாரதிய ஜனதா கட்சி ட்விட்டர்ல ட்ரெண்ட் பண்றாங்க, சோசியல் மீடியாவில் ட்ரெண்ட் பண்றாங்க. அப்படி ஒரு 3 நாள் கழிச்சு நரேந்திர மோடி அங்கிருந்து பறந்து கூடியாரு. அது செல்வாக்கு செல்லுபடியாகல, இந்த மாதிரி பேசுறது செல்லுபடியாகல. அப்ப இங்க இருக்கக்கூடிய மக்கள் ஒரு சில விஷயங்கள் ரொம்ப முக்கியமான விஷயங்கள், இஸ்லாமிய நரேந்திர மோடி வந்ததுக்கு அப்புறம் இஸ்லாமிய விருப்பு பிரச்சாரத்தை செய்யறதுக்கு குறைச்சிக்கிட்டாங்க, ஹிஜாப் குறைச்சிட்டாங்க. அப்புறம் இந்து
இஸ்லாமியர்களுடைய ஓட்டும் நமக்கு கன்சிடர் ஆக ஆகலாம் பரவாயில்ல. முக்தி காங்கிரஸ் முக்தி இஸ்லாம் ஓட்ஸ்னா வந்து பிரதமர் நரேந்திர மோடி வந்து பேசுறாரு. ஸோ முக்தி காங்கிரஸ்ல காங்கிரஸ் இல்லாத இந்தியா, காங்கிரஸுடைய தத்துவம் கலாச்சாரம் எதுவுமே இல்லாததா வந்து மாத்தணும். அதே போல இஸ்லாமியர்கள் வாக்குகளே இல்லாம வந்து இது பண்ணணும் அப்படின்றதா நரேந்திர மோடி பேசியது. ஆனா கர்நாடகா தேர்தலில் அது அப்படியே மாறிடுச்சு, பேசல. அவங்க எதுலாம் இஸ்லாமியர்களுக்கு எதிராக அவங்க முன்னோச்சாங்களோ அது எதுவுமே பேசல. காரணம் ஏன்னா அங்க இந்துக்களே வந்து இவங்க சொல்லக்கூடிய இந்துக்களுடைய வாக்குகளே பாரதிய ஜனதா கட்சிக்கு வராத ஒரு சூழல் வந்து ஆயிடும் அப்படின்னு. நீங்க எப்பயுமே என்ன பண்ணும் அப்படின்னாக்க அங்க இருக்கிற இந்துக்கள்ல பிஜேபி வந்து எப்படி வந்து பிரிக்கும் அப்படின்னா வர்ணாசிரமத்தின் அடிப்படையில் தான் பிரிக்கும். நீங்க இந்துவா இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட சமூகத்துல இருக்கிறவனுக்கு வந்து இது இருக்காது. நீங்க பாருங்க அங்க இருக்கக்கூடிய எஸ்சி எஸ்டி மக்கள்ல பெரும்பான்மையான பேர் காங்கிரஸுக்கு வந்து வாக்கு செஞ்சிருக்காங்க. அந்த இடங்கள்ல தான் எஸ்சி எஸ்டி மக்கள் கிட்ட தான் அங்க அடி வாங்குறது ஒரு மிகப்பெரிய செல்வாக்கை வந்து அங்க வந்து உருவாக்கிடுது. அப்படின்னா அவங்க இருக்கிறவங்க என்ன நினைக்கிறாங்க, நாளைக்கு நம்மளையும் இப்படிதான் பண்ணுவாங்க. ஒரு தேதி இருக்கு, ஒரு கோர்ட் இருக்கு. என்னன்னா முதலில் கம்யூனிஸ்டை அடித்துக் கொண்டார்கள், நான் கம்யூனிஸ்ட் கிடையாது அவங்களை கேட்கல. அப்புறம் யூதர்களை அடித்துக் கொண்டார்கள், நான் யூதர் கிடையாது நான் வந்து கேட்கல. அடுத்தது என்னையே தாக்கம் வந்தார்கள், எனக்காக குரல் கொடுக்க யாருமே இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த இன்னைக்கு அங்க இருக்கக்கூடிய மக்கள் புரிஞ்சிருக்காங்க. இன்னைக்கு வேணா இஸ்லாமியர்கள் அடிக்கலாம், கிறிஸ்துவர்கள் அடிக்கலாம், நாளைக்கு இந்துக்கள் பட்டியலேயே இருக்கக்கூடிய பட்டியலின சாதிக்காரர்களை அடுத்தது தொடுவாங்க, குலத்தொழில் பண்ண வைப்பாங்க, இளைஞர்கள் வந்து மாறணும் அப்படின்னு சொல்லி எஜுகேட் ஆகி வாக்கை மாற்றி செலுத்திருக்கார். இன்னும் சொல்ல போனா அந்த இடங்கள்ல தான் கடந்த காலத்துல பாரதிய ஜனதா கட்சி எண்ணற்ற வாக்குகளை வாங்கிச்சு. அங்க ரொம்ப டாமினேட்டா எஸ்சி எஸ்டியினுடைய ஓட்டுகள் வந்து அதிகமா இருந்துச்சு. இன்னைக்கு அது அப்படியே மாறிடும். இதுக்கான காரணம் என்னன்னா பாரதிய ஜனதா கட்சி கடந்த காலங்கள்ல அங்க செஞ்ச அட்ராசிட்டிஸ், மதக்கலவரங்களை தூண்டி விடுறது, ஹிஜாப் இஷ்யூவை இன்டர்நேஷனல் லெவல்ல மாத்துறது, அதற்காக அங்க வந்து 144 தடை போட்டு அதற்கு துப்பாக்கிகள் கொண்டு போய் அந்த பஜ்ரங் தள் அமைப்புகள் எல்லாம் வந்து ஒரு பெரிய பேரணி நடத்தி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இதெல்லாம் மக்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய வந்து தோய்வை வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு ஏற்படுத்திருக்குது. காங்கிரஸ் இங்கெல்லாம் வந்து ஒரு சோசியலைஸ்டா கம்யூனல் ஸ்ட்ரக்சருக்குள்ள ராகுல் காந்தி வர்றாரு. நீங்க பாருங்க அங்க கோணரோ தோத்ததுக்கான காரணம் காங்கிரஸ் கட்சியினுடைய பண்ணையார்த்தனம். இன்னைக்கும் அதே பண்ணையார்த்தனம் கட்சிக்குள்ள இருக்குது. நீங்க இன்னும் சொல்ல போனா திடீர்னு வழக்கமா நரேந்திர மோடி அவர்கள் ஒரு டாக்டிக்ஸை பயன்படுத்துவாரு. ஆக்சிஜன் சிலிண்டர் வாங்குறதுக்கு அவர்கிட்ட காசு இருக்காது, ஆனா எம்எல்ஏக்களை வாங்குறதுக்கு அவங்க கிட்ட காசு இருக்கும், திடீர்னு எம்எல்ஏக்களை வாங்கலாம். ஆனா இங்கதான் ஒரு பிரச்சனை, எவன்லாம் பிஜேபி இருந்தாலும் அவன் காங்கிரஸ்க்கு போறான், காங்கிரஸ் இருந்தவன் பிஜேபி போறான். சோ அப்படியே ஷஃபிள் ஆகுது. சோ இது வந்து தனிப்பட்ட நபர்களுடைய செல்வாக்கா இல்ல கட்சியினுடைய செல்வாக்கா அப்படின்றத நம்ம பார்க்கும்போது காங்கிரஸ் கட்சி மேல இருக்கக்கூடிய செல்வாக்கா நான் பார்க்கல, தனிநபருடைய செல்வாக்கா பார்க்கல, பாரதிய ஜனதா கட்சியின் மீது இருக்கக்கூடிய அதிருப்தியை நான் வந்து பார்க்கறேன். இப்ப வந்து இந்த தேர்தல் முடிவு அப்படிங்கிறது கர்நாடக மக்கள் பாஜக சித்தாந்தத்தையும் அவங்களோட அரசியல் நடவடிக்கை சரியா புரிஞ்சுக்கிட்டாங்க, அதனால எதிர்த்து வாக்களிச்சிருக்காங்க அப்படிங்கிற இடத்துல. ஆமா அப்படிதான் நான் அப்படிதான் பாக்குறேன். நீங்க இது வந்து ஒரு ட்ரையல், 11 நடக்கக்கூடிய பாராளுமன்ற தேர்தலுக்கான ஒரு ட்ரையல். இன்னைக்கு இதுவே சப்போஸ் காங்கிரஸ் தோத்துருந்துச்சுன்னா என்ன நடந்திருக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க. இந்தியாவில் என்ன நடந்திருக்குன்னா ஒரே லட்சம் கொண்டு வந்துருப்பாங்க. திருமாவளவன் அவர் என்ன ஆயிருப்பாரு, எவ்வளவு லேட்டா வந்து இது பண்ணாங்க. இனிமேல் அப்படி நடந்துட்டு நடந்தா அவங்க சொல்றதா தீர்ப்பாவே இருந்திருக்கும். இவங்களால ஒரு மாநிலத்திலேயே தேர்தல் நடத்த முடியல, இவங்க இந்தியா முழுவதும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்தி இது பண்ணுவாங்களா, இந்த சட்டம் வந்துடும். அப்போ அதை தடுத்து நிப்பாட்டுறதுக்கு வந்து எல்லா மக்களும் வந்து ஒன்று சேர்ந்து நின்று பாரதிய ஜனதா கட்சியை ஈர்த்ததாக தான் நான் வந்து பார்க்குறேன். இங்கே ஒரே நாடு, ஒரே மதம், ஒரே மொழி, ஒரே இனம் அப்படின்றத தேர்வை இந்தியா வந்து ஏற்றுக்கல. இந்திய நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டம் வந்து ஏற்றுக்கல. இந்திய நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டத்தின் மீது ஆரியர்கள் ஏறி போதையில் அதிகார போதையில் உட்காந்துட்டு ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்றது தான் இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா சாமானியர்களும் பாரதிய ஜனதா கட்சியின் மீது வைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டாக பாக்குறேன். அதுல கர்நாடகா மக்கள் ரொம்ப அனுபவிச்சிருக்காங்க, ரொம்ப அனுபவிச்சிருக்காங்க. நீங்க எங்க பார்த்தாலும் அட்ராசிட்டிஸ் தான். பாரதிய ஜனதா கட்சிக்கு 40% தெரியும்ல, நீ தெரியல, நீ கான்ட்ராக்ட் எடுத்தாலே 40%. இந்தியா முழுவதுமே அது வந்து ஒரு பேசும் பொருளாக இருந்துச்சு.
பிஜேபி காரங்கயா எவ்வளவு தந்திரமானவங்கப்பா, எது வந்தாலும் 40%. அப்போ அந்த கான்ட்ராக்ட் என்ன எடுத்துட்டு போவோம், அங்க என்ன வேலை தரமா இருக்கும், என்ன மக்களுக்கான வேலைகள் என்னத்தை இவங்க வந்து பண்ணி பிடிச்சிட போறாங்க, இதெல்லாம் பார்த்த மக்கள் எனக்கு எதிர்ப்பாக வாக்கு செலுத்திருக்கிறார்கள். அடுத்து இதே போல இந்தியாவில் வந்து ஒரு மாற்றம் நடைபெறும், அது ராகுல் காந்தியினுடைய தலைமையில் அந்த மாற்றம் வந்து நடைபெறும். நான் இன்னொரு கோரிக்கையும் வைக்கணும்னு நினைக்கிறேன். காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய பண்ணையார் சித்தாந்தமுடைய ஆர்எஸ்எஸ் சம்பரிவார் பின்புலங்களை கொண்ட பார்ப்பனிய மனோபாவத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள், காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்களை தூக்கி வெளில வந்து கடாச வேண்டியது இருக்குது. குலாம் நபி ஆசாத் அதை போல இன்னும் கட்சியில் எண்ணற்ற நபர்கள் இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு கார்த்திக் சிதம்பரத்தை நம்ம பார்த்துல பார்லிமெண்ட்ல ராகுல் காந்தி நடந்து போகும்போது கார்த்திக் சிதம்பரத்தை ஒரு மாதிரி பார்த்தாரு. இன்னும் பண்ணையார் புத்தி இருந்துகிட்டே இருக்குங்க, இன்னும் அவர்களுக்குலாம் இருக்குது பண்ணையார் புத்தி. நீங்க இதனாலதான் தமிழ்நாட்டுல காங்கிரஸ் கட்சி வளரவே மாட்டேங்குது. நீங்க கடந்த தேர்தலில் பாத்தீங்கன்னா இந்த விசிகாக்கு ஒரு பங்கீடு, சிபிஎம் சிபிஐ இவங்களுக்கெல்லாம் கொடுத்தாங்க, காங்கிரஸ் கட்சிக்கு அதிகமா சீட்டு கொடுக்குறாங்க. அதை பயன்படுத்தி தெரிஞ்சா அந்த பயன்படுத்திக்கவே தெரியல. அக்க ஜோதி மணி போயிட்டு என்ன பண்ணுது, செந்தில் பாலாஜி கிட்ட சண்டை கொடுத்து கவுன்சில் எலெக்ஷன் எங்களுக்கு அதை பண்ண மாட்டேன் இல்ல. ஒரு பேசிக்கான ஒரு விஷயம், காங்கிரஸ் தன்னுடைய பண்ணையார் புத்தியினுடைய அந்த மனநிலையை தவிர்த்து விட்டு ராகுல் காந்தியினுடைய சித்தாந்தத்தை முன்னாடி கொண்டு வரும். மார்க்சியம் அம்பேத்கரியம் பெரியாரியத்தை இன்னைக்கு ராகுல் காந்தி அவர்கள் பேச தொடங்கி இருக்கிறார், அதே அதன்படி செயல்பட தொடங்கி இருக்கிறார். அவங்க பாட்டி இந்திரா காந்தி எப்படி வந்து ஒரு சோசியலிச பாதையில போனாங்களோ அந்த பாதையை இன்னைக்கு வந்து ராகுல் காந்தி தேர்ந்தெடுத்திருக்கிறார். அதனால்தான் மக்கள் வந்து ஆதரவாக இருக்கிறார்கள். எல்லாரும் சமமாக இருக்க வேண்டும் அப்படின்ட்டு நினைக்கிற ஒரு தலைவனை யாருமே வீழ்த்தவே மாட்டாங்க. அதுதான் இன்னைக்கு கர்நாடகா தேர்தல் நடந்திருக்கு. நாளைக்கு இந்தியாவில் ஒரு மாற்றம் நடைபெறணும் அப்படின்னாக்க இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியினுடைய தொண்டர்கள் இளம் தொண்டர்கள் வந்து அங்கீகரிக்கப்பட்டு அரசியல் அதிகாரத்துக்கு வரணும், அவங்களுக்கான வாய்ப்புகளை வந்து ராகுல் காந்தி கொடுக்கணும், காந்தியை வந்து கொடுக்கணும். அதுதான் வந்து ஒரு பெரிய மாற்றத்தை வந்து கொண்டு போய் சேர்க்கும். அது மட்டும் இல்லாமல் மீண்டும் ஒரு முறை பாரத் ஜோடோ யாத்திரையை ராகுல் காந்தி பிளான் பண்ண வேண்டிய தேவை இருக்கு. இப்ப தென்னிந்தியாவிலே வந்து கர்நாடகாவில் மட்டும்தான் பாஜக ஆட்சி இருந்தது, இந்த தேர்தல் முடிவில் வந்து அதுக்கான வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு பாஜகவுக்கு. அரசியல் விமர்சனம் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, தென்னிந்தியாவில் குறிப்பாக கர்நாடகாவில் பாஜகவுடைய தோல்வி அப்படிங்கிறது வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் அது எதிர்க்கும், அதன் மூலமா வந்து ஆட்சி வந்து மாறும் சென்ட்ரல்ல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால வாய்ப்பு இருக்குது. ஆமா, ரொம்ப முக்கியம். நீங்க ஒட்டுமொத்த இந்தியாவுடைய அந்த ஸ்ட்ராட்டஜி இருக்குல்ல, நீங்க மம்தா பானர்ஜி சொன்னது நான் யார் கூடயும் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டேன், நான் தனியாக தான் நிற்பேன் அப்படின்னு சொன்னது ரொம்ப நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட். மகாராஷ்டிரா இதை போல ஒவ்வொரு இடத்துலையுமே எல்லாரும் நான் தனியாக தான் நிற்க போகிறேன் ஒன்று சேராமல் இருந்தாங்க. திருமாவளவன் வந்தாங்க என்ன பண்ணுறாரு, எல்லாரும் ஒன்று சேர்ந்து கை கொடுக்க வேண்டிய தேவை இருக்கு இன்னைக்கு காங்கிரஸுக்கு. ஏன்னா ஒவ்வொரு பார்ட்டியும் வந்து தனியாக வந்து மெஜாரிட்டி காமிச்சு வந்து வர்றது ரொம்ப கஷ்டம். அதான் ஒரு சேனலில் பேசியிருக்கும் போது கூட சொன்னார், ஒருத்தன் செய்வோம் ஒருத்தன் அசைவோம், அசைவம் சாப்பிட்றதுல மாட்டுக்கறி சாப்பிட்றவன் போருக்கு சாப்பிட்றவன் கோழிக்கறி சாப்பிட்றவன் ஒவ்வொன்று இதில் வந்து பிரிஞ்சுக்குது. ஆனால் மைனாரிட்டியாக இருக்கிறவன் ஒரே இதுதான் தயிர் சாதம் தான் சாப்பிட போறன்றா, அதனால அவன் ஜெயிச்சிடறான். ஸோ அப்படி இல்லாமல் இவங்க எல்லாரும் ஒன்று சேரணும் அப்படின்றத வந்து சொல்லியிருந்தார். அதுதான் இன்னைக்கு இந்த ஸ்ட்ராட்டஜியாக நான் வந்து பார்க்குறேன். இன்னைக்கு இந்தியாவில் காங்கிரஸ் கட்சி ஜெயிச்சிருச்சு. இந்தியாவில் அதுக்கு அடுத்த கட்டம் என்னவாக இருக்கும்னா காங்கிரஸ் கட்சி தான் வந்து லீடை வந்து பிடிக்கும். இவ்வளவு நாள் காங்கிரஸ் கட்சி மேலே மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையே இல்லை, இவங்கெல்லாம் ஜெயிப்பாங்களா அப்படின்ற ஒரு நிலை இருந்தது. இன்னைக்கு ராகுல் காந்தி அவர்கள் அங்கே போயிட்டு உட்காந்து டென்ட்டு போட்டு உட்காந்து வேலை செஞ்சு ஆட்சி அதிகாரத்தை வந்து கைப்பற்றிருக்காங்க. இதுக்கப்புறம் இந்தியாவில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் வந்து ஒரு இது கிடைக்கும், ஓ மீண்டும் ஒரு லீடர் வந்து இதாகிறாரு. எப்படி ஸ்டாலின் வந்து இங்கே வந்து ஒரு ஷைன் பண்ணாரோ அதே போல இந்தியாவுக்கு வந்து ஒரு ஷைனிங் ஸ்டாராக ராகுல் காந்தி வந்து வருவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை இந்த தேர்தல் வந்து ஏற்படுத்தி இருக்கிறதுன்றது தான். இன்னொன்று என்னன்னா, சவுத் இந்தியா இவங்க சொன்னாங்க முக்து காங்கிரஸ் முக்து இஸ்லாம் ஓட்ஸ் அப்படின்ற அதே கேட்டகரியில் இன்னைக்கு எல்லாரும் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க, ட்ரெண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா பிஜேபி முக்து சவுத் இந்தியா அப்படின்றத ட்ரெண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்படின்னா பிஜேபியினுடைய கலாச்சாரம் பண்பாடு பாரதிய ஜனதா கட்சியை அற்ற ஒரு தென்னிந்தியாவை நாம் உருவாக்க வேண்டும் அப்படின்ற அந்த ஹேஷ்டாக் வந்து ட்ரெண்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இதுதான் தேவை, இதுதான் இந்திய நாட்டினுடைய இறையாண்மையை பாதுகாப்பதற்கான ஒரு ஆணி வேறாக நான் வந்து பார்க்குறேன். இது எங்கிருந்து தொடங்குச்சு அப்படின்னா, இது வந்து நாட்டின் கேரளா இது வந்து தமிழ்நாட்டில் இருந்து தொடங்குச்சு. பாரதிய ஜனதா கட்சியினுடைய எதிர்ப்பு அரசியல் இருக்குல்ல, அது தமிழ்நாட்டில் இருந்து தொடங்குச்சு. இது இன்னைக்கு ஃபுல்லாகவே போயிருக்கு. முன்னாடி சொன்ன மாதிரி மம்தா பானர்ஜி இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, பாரதிய ஜனதா கட்சியை வீழ்த்துவதற்கு நான் யார் கூட வேணாலும் கை கொடுப்பேன்றாங்க. நீங்கள் பிஜேபியை இழுத்து அடிக்கிறதுக்கு
பிஜேபி மனநிலையில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் கூட கை கோர்க்கும்னு ஒரு இதுதான். நீங்க இதே ஸ்டாட்டஸ் வர்ணாசிரம தர்மத்தை அமல்படுத்தணும்னு சொல்லிட்டு இஸ்லாமியர்கள் இந்துவை வந்து பாதுகாக்கணும் இந்துக்களுக்கான நாடுன்னு சொல்லி பாரதிய ஜனதா கட்சி முன் வச்சு இஸ்லாமியர்களையும் கிறிஸ்துவர்களையும் காலி பண்ண நினைக்குது. அப்போ அதே இடத்துலதான் இந்த தேரி வந்து ஒர்க் அவுட் ஆகுது. அப்போ நாளைக்கு இந்த வர்ணாசிரம தர்மத்தின் கீழே இருக்கக்கூடிய சூத்திரனாக இருக்கக்கூடிய நபர்களை இவர்கள் வந்து தொடுவார்கள், அப்ப நமக்கும் பாதுகாப்பு இருக்காது அப்படின்ற அந்த மனநிலை தான் இன்னைக்கு அரசியல் கட்சிகள் மத்தியில இருக்கு. இன்னைக்கு எப்படி மத்த கட்சிக்கு துரோகம் பண்ணுதோ பிஜேபி, நாளைக்கு நமக்கும் அதே போல துரோகம் பண்ணுன்ற அந்த விழிப்புணர்வு இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்களுக்கு வர ஆரம்பிச்சிச்சு. அதனாலதான் திருமாவளவன் சொன்ன அந்த ஒண்ணு சேர்ந்து கூட்டாக நின்று யூனிட்டியா நின்று ஒருத்தர் வந்து எதிர்க்கிறது, யாரு டிவைட் அண்ட் ரூல் பாலிசியை மெயின்டைன் பண்றாங்களோ அவங்களை வீழ்த்துறதுக்கு அதுக்கு ஆப்போசிட்டான தேவைய ஸ்ட்ராட்டஜியை வந்து மெயின்டைன் பண்றதுதான் இதுன்னு நான் வந்து நினைக்கிறேன். அதை அடுத்தது இந்தியாவில் வந்து இம்ப்ளிமெண்டேஷன் போறோம். ராகுல் காந்தி அவர்கள் மீண்டும் வந்து ஒரு பாரத் ஜோடோ யாத்திரை நடத்துறாங்கன்னா இன்னும் அதிகமான வாக்குகள் நீங்க எதிர்பார்க்க முடியாத பாரதிய ஜனதா கட்சி இப்ப மிருகபலம் கொண்ட சக்தியோட இருக்குல்ல, அதையும் விட அதிகமான ஒரு மிருகபலம் கொண்ட ஒரு சக்தியாக இந்தியாவில் வந்து பிஜேபிக்கு எதிராக நம்ம கேம்பெயின் பண்ணி கொண்டு வர முடியும்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. நிச்சயமாக பதினோராவது இன்னும் 11 மாசத்துல 2024 பாராளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி அப்படின்ற ஒரு கட்சி இருந்ததுக்கான தடமே இல்லாம ஆயிடும். இந்திரா காந்தி இருக்கும்போது பாரதிய ஜனதா கட்சி எப்படி இருந்துச்சோ அதை போல ஒரு கட்சியாக மாறும். ரொம்ப விரிவான பார்வையை இந்த நேர்காணலில் அடைஞ்சிருக்கேன். உங்களுடைய கருத்துக்கு ஒரு மிக நன்றி. நன்றி.